ஹாய் பாஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சன்னா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு 3-4 நாட்களாக வந்து நம்ம மன்சூர் அலிகான் த்ரிஷாவோட விஷயங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றியான டாக் தான் இருந்தது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க மன்சூர் அலிகான் சார். அதை வந்து ஒரு மாதிரி ஒரு அவரோட பஞ்ச் கலந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல வச்சுருக்காரு. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆம், அடக்க நினைத்தால் அடங்க மாறு, இப்போ சொல்கிறேன் என்னை மன்னித்து விடு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு வாரமாக அவர் நடந்த கத்தீண்டி ரத்தம் பண்ணிட்டு அந்த போரில் வந்து நான் வெற்றி பெற்று விட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்காக வாதிட்ட தலைவர்கள், நடிகர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. அதாவது இந்த விஷயத்தில் வந்து நான் இவங்களுக்கு திருச்சா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன். அதாவது இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பார்க்கலனாலும் என் மக்கள் மடலான பளபளக்கும் ரசாயன உரத்திற்கு காய்கறிகளை உண்டு விவசாயிகளாக மீனாகராக ஆகப்பட்டு விளைநிலங்கள் கறிக்கட்டைகளாக மாறும் கனிமங்கள் மலை ஆறு காணக்கிடக்கப்பட்டு வேலையற்றவர்களாய் நிற்கிறோம். அதாவது அது அதாவது எல்லாரை பற்றியுமான ஒரு விஷயத்தை வந்து முன்னிலை நிறுத்தி பேசியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி, எஸ்டி, டோல்கேட் ஃபீ, பெட்ரோல், கேஸ் இந்த இதெல்லாம் வந்து நம்ம இது வேணுனாலே இதெல்லாம் நம்ம கட்டணுனாலே நம்ம ஒரு 10 நாள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சம்பளத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தைகள், களிமங்கள், இளவரசி இதெல்லாம் வந்து ஃபைனலாக வந்து பெண்ணிலிருந்தால் மனிதன் பிறந்தான், தாயின் காலடியே சொர்க்கம், தாய்க்கு வேலை செய்கின்றார் நம்பிகள் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்மை புனிதம் காரணத்தோடு தான் ஆண்மையை அழிங்கள்னு பெரியார் சொல்லியிருக்காரு. என்னை ஈன்ற கம்புராமால் காம்புட்டி தேல் கடித்து ஒருவருக்கு 8 வேளை வந்து தொழுது ஊதி இந்த கிராம்பு நீர் கொடுத்து நற்கிருபியை செய்தாங்களாம். சினிமா பார்க்கக்கூடாது 10ஆம் வகுப்பு வரை வந்து வளர்த்தவங்களாம். இனிமேலும் மண்ணில் வந்து மிச்சிக்கு சகோதரத்துவத்துடன் உழைக்க அருள் புரிவா இறைவா அப்படின்ற மாதிரி ஒரு இறைவனை ப்ரே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அவர் முன்னிலைப்படுத்தியிருக்காரு. இறையம்சமே நம் குழந்தைகளின் நல்வாழ்க்கைக்கு அருளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, இது நம்ம இவ்வளோ நாள் ஒரு மாதிரியான போயிருந்த விஷயத்த ரொம்ப ஆக்ரோஷமாகவும் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு இறையாண்மையில் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வேண்டாம், இதை நிறுத்திக்கலாம், நான் பண்ணது தப்பு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம இதுக்கு மேலேயும் இதை பெருசு பண்ணாமல் இதை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அவங்க திருச்சா சொன்ன மாதிரி அடுத்த படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க, ஓகே அது அவங்களுடைய டிசிஷன், அவங்க அதை எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம இதுக்கு மேலே ஊறி பெருசாக்காமல் விட்டு வேறு வேலையை பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் என்ன விஷயன்றதை பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஃபார்